any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. ஒரு மனுஷன் எது தாங்க வேணும்னு சொல்லுவாங்க. பணம் காசு எது வேணா பத்தாது. நம்மளுக்கு வேணும் போதும்னு நினைக்கிறது உணவு மட்டும்தான். மனுஷனுக்கு ஒரு உணவு தான் கிடைக்கும். பசியை தீக்கிற நேரத்தில் ஒரு உணவு வேணும். கேப்டனுடைய ஆசையை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற மாதிரி இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு தான் அவருடைய குறிக்கோள் ஆசை எல்லாமே. அதே போல் எல்லா மதத்தினருக்கும் அவர் வந்து பொதுவாகவே நடந்துக்கிட்டாரு. மதம் ஜாதி எதுவும் இல்லாமல் பொதுவாக நடந்துக்கிட்டு எல்லா பண்டிகையிலுமே அவர் பங்கிட்டிருக்காரு, செஞ்சுருக்காரு. ரம்ஜானாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளி எல்லா பண்டிகையுமே எல்லா மக்களும். ஒரு அகோரி இன்னைக்கு பேப்பரில் எழுதியிருக்காரு, அவர் வந்து நான் பார்த்தேன் இன்னைக்கு விஜயகாந்தை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். நீங்கள் விஜயகாந்த் எதுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு. அவர் வந்து உண்மையில் ஒரு மனித கடவுள். அவர் அது வந்து சமாதி இல்லை கோயில் அப்படின்றாரு. சினிமாவில் யாருக்குமே அந்த குணம் இல்லை. 120 கோடியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க? இது வரைக்கும் விஜயகாந்த் சார் பண்ணது வந்து இது வரைக்கும் அவர் வெளியே கூட சொன்னதில்லை. இவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வந்து இது மாதிரி இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் வரப்போகிறது கிடையாது. இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எம் மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் இருந்திருக்காரு, நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்ன்றதாக ஒரு ஆசை. ஏழை வித்தியா அந்த பணக்காரன் அந்த வித்தியாசம் எதுவும் இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க அங்கே போனால் அவரோட கிளாஸ்மேட்ஸு கூட நடித்தவங்க எல்லாருமே அங்கே விஜயகாந்த் கிட்டே போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே கூட நிறைய பேர் இருந்திருக்கு. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கிறதா நான். ஆகாயமியர்களுக்கு வணக்கம். நம்ம செய்கிற செயல் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்ட்டு நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, நம்ம இல்லைனாலும் அந்த செயல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. யாரோ எங்கேயோ ஒருத்தர் வந்து செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம செஞ்சிருக்கிற செயல் வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்குனே நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ்லாம் இருக்கோம். அவர் மறைந்தாலுமே மக்களுக்கு வந்து பசி ஆற்றிட்டு தான் இருக்காரு. ஸோ இதை இன்னும் சொல்லப்போனால், மாரியம்மாவும் சரி, மேரியம்மாவும் சரி, மரியம் பேகமும் சரி, எல்லாருமே நம்மளோட ஆளுங்க தான் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. கேப்டன் சாரோட அந்த அலுவலகத்தில் வந்து தொடர்ந்து ஒரு 30 நாளாகவே நோம்பு கஞ்சி வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போயும் இன்றைக்கும் அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரம்ஜான் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருமே நோம்பு கஞ்சி விட்டுவாங்கன்னு தெரியும். ஆனால் நாங்கள் எல்லாருமே எதை நோக்கி போவோம் அப்படின்னா, மசூதியை நோக்கி தான் போவோம். ஆனால் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ் நோக்கி வந்திருக்கோம். விஜயகாந்த் சார் மறைஞ்சு ஒரு 2.5 மாதங்கள் ஆகுது, ஆனால் இன்னமும் அவர் விட்டு சென்ற பணிகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அது இல்லாமல் குறிப்பாக இந்த நோம்பு கஞ்சி வந்து நீங்கள் தான் தயாரித்து தான் சொல்கிறாங்க, நீங்கள் தான் மேக் பண்ணி கொடுத்து தான் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கேப்டனுடைய ஆசையை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற மாதிரி இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு தான் அவருடைய குறிக்கோள் ஆசை எல்லாமே. அதே போல் எல்லா மதத்தினருக்கும் அவர் வந்து பொதுவாகவே நடந்துக்கிட்டார். மதம் ஜாதி எதுவும் இல்லாமல் பொதுவாக நடந்துக்கிட்டு எல்லா பண்டிகையிலுமே அவர் பங்கிட்டிருக்காரு, செஞ்சுருக்காரு. ரம்ஜானாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளி எல்லா பண்டிகையுமே எல்லா மக்களையும் வச்சு பண்ணியிருக்காரு. இந்த இதில் வந்து நோன்பு எப்போவுமே வந்து நோன்பு ஆரம்பிச்சிட்டாலே வந்து தலைமை கழகத்தில் வந்து நோன்பு நிகழ்ச்சின்னு ஒன்று பண்ணுவோம். கேப்டன் இருக்கும்போது வருஷம் கண்டிப்பாக நடக்கும் இது. இந்த வாட்டி வந்து அன்னியார் வந்து கண்டிப்பாக 30 நாளும் இங்கே வந்து கொடுக்கணும், கேப்டனுடைய இதில் வந்து கோயிலில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆணைக்கு என்னங்க கண்டிப்பாக இதை வந்து தலைமை கழகத்து சார்பாக இதை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு 30 நாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா இதாக தான் இருக்கும். மசூதிக்கு அப்புறம் வந்து 30 நாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே இடம் வந்து கேப்டனுடைய இடமாக தான் இருக்குது. அதாவது இஸ்லாமியர்கள் இங்கே வருவாங்க, அவங்க வந்து அந்த நோம்பு வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்குறாங்க, இஸ்லாமியர்கள் அல்லாதவருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இதை வந்து கடைப்பிடிக்க சொன்னாங்க. அதை வந்து அன்னியார் சொல்லி அதை வந்து இங்கே இருக்க நிர்வாகிகள் சேர்ந்து பண்ணுறாங்க. அது வந்து அந்த தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. நான் கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்துருக்கேன், நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இஸ்லாமியர்கள் மேலே வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாமே அறிவாங்க. இப்ராஹிம் ராவத்தர் கூட எந்த அளவுக்கு இருந்தார், இஸ்லாமியர்கள் கூட எந்த அளவுக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அவருடைய நட்பு, இப்ராஹிம் ராவத்தோட நட்பு வந்து நெகமும் சதையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தாங்க. அவருடைய காலங்கள் மாறுங்க இல்லையா, காலங்கள் மாறும், வயசுகள் ஆகும், ஃபேமிலி அப்படிங்கும் போகும்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நட்புகள் கொஞ்சம் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இதாகிட்டு அவங்க அவருடைய நேரம் கடவுள் கூப்பிட்டுக்கிட்டு அவர் போயிட்டார். 2வது நேரம் எங்கள் தலைவரை வந்து கடவுள் கூப்பிட்டுக்கிட்டார், போயிட்டாங்க. இவர் ரெண்டு பேரும் இப்போ மேலே வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. அவங்க ரெண்டு பேரும் மேலே நட்பாக இருப்பாங்க. நம்ம எல்லாரும் இங்கே எங்களை எல்லாரும் இங்கே நட்பாக்கி விட்டு அவங்க ரெண்டு பேரும் மேலே போய் திருப்பி அவங்க நட்பை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு அவங்க இருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அவங்களுடைய நட்பை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதாவது விஜயகாந்த் சாருக்கு அவங்களுடைய நட்பு வந்து பிரிக்க முடியாத நட்பு அப்படின்னா,
அவருடைய கையில் வந்து 786 மோதிரம் இருக்கும். யாருடைய கையில்? கேப்டனுடைய கையில் வந்து 786 மோதிரம் இருக்கும். அவருடைய கையில் வந்து திருப்பதி வெங்கடாஜியருடைய மோதிரம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஜாதி மதம் இது இல்லாமல் இது வந்து அவங்க வாயால் சொல்லி நான் கேள்விப்பட்டது. ஆமாம், இது வந்து அந்த அளவுக்கு ஒரு நட்பு. நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் நேரில் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது நேரில்? இல்லை, இப்ராஹிம் ராவத்தில் வந்து நான் ஒரு ட்ரிப்பு தான் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் டெத்துக்கு இறந்ததுக்கு போயிருந்தோம். கேப்டனை வந்து நான் வந்து ஒரு ஒரு ட்ரிப்பும் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு தலைமைக்கு வந்துட்டாருனாலே ஒரு விழா கோலமாக பண்டிகை மாதிரி வந்துடும், ஓடி வந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துருவோம். விஜயகாந்த் சார் விட்டு சென்ற அந்த இடத்துலேருந்து அந்த பணியை உங்கள் கையில் வந்திருக்கு, நீங்கள் எல்லாருக்குமே அதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி உணர்றீங்க? அந்த பணியை வந்து நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்நியார் அவங்க, அதாவது கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பணி அந்நியார் தொடர்றாங்க. அந்நியார் தொடர்றாங்க. அந்த அந்நியாருக்கு வந்து நாங்கள் வந்து பக்கப்பலமாகவும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா எங்களுடைய இறுதி மூச்சு வரை அவங்க கூட இருப்போம்னு நாங்கள் வந்து சபதம் எடுத்துருவோம். இதுதான் உண்மை. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து இங்கே செவிலியராக வந்து ஒரு 19 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு மனுஷன் எது தாங்க வேணும்னு சொல்லுவாங்க. பணம் காசு எது வந்தாலும் பத்தாது நமக்கு. ஏன்னா நமக்கு அகைன் அகைனாக அது வேணும்னு நினைப்போம். வேணும் போதும்னு நினைக்கிறது உணவு மட்டும்தான். மனுஷனுக்கு ஒரு உணவு தான் கிடைக்கும். பசியை தீர்க்குற நேரத்தில் ஒரு உணவு வேணும். அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணியிருக்காங்க. நான் அவர் இறந்த அன்னைக்கு இங்கே தான் நான் இருந்தேன். நான் வந்து டெய்லி வந்துட்டு போகிறேன். ஸோ நான் டெய்லி ஒரு 1 hour இங்கே வந்துட்டு தான் நான் ஒர்க்குக்கு போகிறேன். இப்போ அவர் இல்லை அப்படின்னாலுமே ஆனால் அவர் செஞ்சுட்டு இருந்த இந்த பணிகளையும் மக்களோட பசியை வந்து அவர் இல்லைனாலும் ஆற்றிட்டு இருக்கார்ல. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்ங்க. ஒருத்தருக்கு வந்து உணவு கொடுக்கறதுங்கிறது இன்றைக்கி நம்ம பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 2 பேருக்கு பண்ணுவோம், இல்லை 3 பேருக்கு பண்ணுவோம். அவர் இருந்த நேரத்தில் எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாமே இதை வந்து இது பண்ண முடியாது. இன்றைக்கி அவங்கள பார்த்து நிறைய பேர் உணவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்கள பார்த்து நிறைய பேர் நம்ம அவங்கள மாதிரி செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு நிஜமான விஷயம், நிறைய பேர் அவங்க தோழர் சொன்னார், நான் நேரில் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்டும் என் கணவரும் இறந்துட்டார். அவங்க ஃபஸ்ட்டு கட்சியை ஆரம்பித்து ஒரு இதில் வரும்போது அவங்க வேட்பாளருக்கு வாகனம் ஓட்டிய எங்கள் கணவர் இருந்திருக்காரு. அப்போ நான் வந்து அவர் கையால் நான் சாப்பிட்ருக்கேன். இன்னும் அவர் இல்லைங்கிறத விட அவரோட ஆன்மா வந்து நிறைய விஷயங்கள் செய்ய அவர் ஒன்றும் மறிக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ எங்களோட ஹஸ்பண்டை தான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரோட ரசிகராக இருக்கார். அவர் ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் ஓ இப்பெல்லாம் ஒரு மனுஷன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வந்து இது மாதிரி இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கப்புறமும் வரப்போகிறது கிடையாது. இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எம் மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் இருந்திருக்காரு. நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்ன்றதாக ஒரு ஏழை வித்தியா அந்த பணக்காரன் அந்த வித்தியாசம் எதுவும் இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பார். இப்போ புதுசாக பண்ணலையே அவர். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே எல்லாரும் சொல்லுவாங்க, அங்கே போனால் அவரோட கிளாஸ்மேட்ஸு கூட நடித்தவங்க எல்லாருமே அங்கே விஜயகாந்த் கிட்டே போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே கூட நிறைய பேர் இருந்திருக்கு. அதனால் அப்போருந்தே ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சார் இப்போ இருந்துன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுருப்பார்னு நினைக்கிறீங்க? அது உயிரோடு இருந்திருந்தால் இது நடந்திருந்தால் ரொம்ப ரொம்ப அவர் கடவுளுக்கு சமமாக இருந்திருப்பார். அது வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் விஜயகாந்த் சார் மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப எனக்கு நல்ல விஷயமே தெரியுது. அப்போ இதன் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா விஜயகாந்த் வந்து எல்லா இடத்துலையும் ரீச் ஆனவர் தான். அவர் வந்து முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, இந்துஸு எல்லாமே இப்போ இவங்கெல்லாம் இங்கே வந்து ஆசைப்பட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அவர் மேலே வச்சுருக்க மரியாதை தான். இது எவ்வளோ மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க அது வந்து நான் பார்க்குறக்க எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. விஜயகாந்த் சார் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பார். அதை விட அவர் எல்லாம் ஊருக்கே சாப்பாடு போட்டார். அவரெல்லாம் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம், எம்ஜிஆர் மாதிரி குணம் அவருக்கு. சினிமாவில் யாருக்குமே அந்த குணம் இல்லை. பெரிய பெரிய கோடி இன்றைக்கி 120 கோடியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க? இது வரைக்கும் விஜயகாந்த் சார் பண்ணது வந்து இது வரைக்கும் அவர் வெளியே கூட சொன்னதில்லை. இப்போ இறந்த பிறகு தான் உலகம் இந்த மக்களுக்கே தெரியுது. அதனால தான் இந்த அவர் வந்து இறந்த பிறகு அவர் நான் இது வரைக்கும் வந்து அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நான் கூட கேள்விப்பட்டதில்லை, சாதாரண மக்கள் கூட கேள்விப்பட்டதில்லை. அவர் வாயால் சொன்னதே இதுதான் வந்து அற்புதமான ஒரு விஷயம். ஒரு அகோரி இன்றைக்கி பேப்பரில் எழுதியிருக்காரு, அவர் வந்து நான் பார்த்தேன் இன்றைக்கி விஜயகாந்தை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார், நீங்கள் விஜயகாந்த் எதுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு. அவர் வந்து உண்மையிலே ஒரு மனித கடவுள். அவர்
அது வந்து சமாதி இல்லை கோயில் அப்படின்றாரு. அதனால் வந்து விஜயகாந்த் சாரை வந்து நம்ம அவர் யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணால் சந்தோஷப்படுவார். அவர் ஜாதி மதம் எல்லாத்தையும் கலந்து இருந்தவர் தான் அவர். ஆனால் அவரோடது இன்றைக்கி அந்த ஆன்மா அது நல்லா இதாகும். விஜயகாந்த் சார் அலுவலகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக இருக்கீங்க. இருக்கும்போது யாரும் பேசலை, சந்தோஷமாக இல்லாத போது எல்லாருமே வந்து எடுத்து கொண்டாடுறாங்க. ஆமாம், இருக்கும்போது யாரும் இந்த அளவுக்கெல்லாம் கொண்டாடலை, இல்லை இல்லாத போது ஒரு தெய்வமாக வச்சு எல்லாருமே கொண்டாடுறாங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம். அதாவது விஜயகாந்த் சார் விட்ட அந்த வழியிலேருந்து தொடர்ந்து மீண்டும் அதை வந்து கண்டினியூ ஆகிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிரப்ப முடியாது. ஆமாம், அவர் இடத்த வந்து யாரும் பிடிக்க முடியாது, செய்யவும் முடியாது. அவரை மாதிரி வந்து யாருமே வந்து வெளியே தெரியாமல் செய்கிற ஆளுகள், அவர் வந்து வெளியே வந்து விளம்பரத்துக்காண்டி செய்கிற ஆளுக்கிட்டேருந்து வந்து அவர் கிடையாது. எல்லாருமே வந்து செஞ்சுட்டு தான் வந்து அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஆள், ஒரு மனிதாவும் கொண்ட மனிதா அவர். இந்த மாதிரி விஷயம் வந்து எங்கள் அறிஞர் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? முன்னாடி எதிர்பார்த்தது கிடையாது. கொஞ்சம் துக்கமாக தான் இருக்குது, துக்கத்துலேயும் ஒரு சந்தோஷமும் இருக்குது. இறந்து தெய்வமா இருக்காரு, எங்களுக்கு தெய்வமா இருக்காரு. கழக எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அவர் எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்லா செஞ்சாரு. இது வரைக்கும் எந்த ஒரு இப்போ பொய் பிரச்சனை பிரச்சனை அதிகமாக எந்த இது பண்ணலாமல் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார். எல்லா மக்களையும் நல்ல பேர் வாங்கினார். இறந்து நல்ல பேர் அது நல்லா இருக்காரு. அவர் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஐயா. இவ்வளோ சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாது சார், இதுதான் உண்மை. அது நம்மளுக்கும் தெரியும், பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஐயா எல்லா அரசியல் தலைவருக்கும் மேலே அப்பாற்பட்டவர். அது மன ரீதியாக சொல்கிற நமக்கு வார்த்தையே இல்லை, இதுதான் ரீசன். ஏன்னா நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மசூதியில் தான் நடக்கும். அதாவது எம்மதமும் கஞ்சி கொடுக்குறது மசூதியில் தான் நம்ம நடக்கும், நம்மளும் அதை நோக்கி தான் போவோம். ஆனால் இன்றைக்கி விஜயகாந்த் சார் அவரோட கட்சி ஆஃபீஸில் வந்து இது வந்து கொடுக்குறாங்க, அவரோட புதைக்கப்பட்ட இடத்துல வந்து இது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, ஸோ மதத்தெல்லாமே தாண்டிய ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்ம கேப்டன் ஐயா. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருக்குமே உரியவர் தான். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா முன்னாடி விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் இந்த மாதிரி நோம்பு கஞ்சி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு? இல்லை, இதுக்கு முன்னே ஐயா எல்லா பண்டிகைகளையும் கலந்துருக்காங்களே, ரம்ஜான் கொண்டாடுவார். ஆனால் 30 நாளும் தொடர்ந்து கொடுக்குறது இது முதல் முறை கண்டிப்பாக. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ரம்ஜான் இன்னும் சில தினங்கள் வந்து வரப்போகுது, தொடர்ந்து 30 நாளும் வந்து இங்கே நோம்பு கஞ்சி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம நோம்பு கஞ்சி குடிக்கிறது அப்படின்னா நம்ம மசூதியை நோக்கி தான் போவோம். இன்றைக்கி நீங்கள் வந்து விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸை நோக்கி வந்திருக்கீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு இறந்ததுலேருந்து ஏறத்தாழ ஒரு 30-35 நாள் வந்து முக அலங்காரம் நான் செஞ்சுக்கலைங்க. என்னுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூருங்க. நான் ஒரு மருத்துவருங்க, வர்மக்கலை மருத்துவர். இது ஒரு பெரிய தோட்டம், பெரிய இழப்பு, ஈடுகட்ட முடியாத இழப்பை நம்ம சந்திச்சிருக்கோம். ஒரு முழு மனிதனை இந்த மண்ணு விட்டு பிரிஞ்சாலும் பல மனிதர்களை உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கார் அவர். அது ஒரு ஒரு ஆழம் தனிமரமாக ஆகாமல் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆழமரமாக அவர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. அந்த மரம் பல விருதுகளை இந்த தேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கும் அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு போயிருக்காரு. அவர் இல்லை அப்படின்னாலுமே அதை ஈடுகட்டுற அளவுக்கு அது அவர் இல்லை, இந்த மண்ணை விட்டு போயிட்டார் அப்படிங்கிறது இல்லைங்க. அவர் விதைக்கப்பட்டிருக்காரு, பல மரங்கள் இந்த மண்ணில் விதைக்கப்படும். அது பிறகு ஒரு 10 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய அறுவடையை நம்ம சந்திப்போம். நல்ல மனிதர்களும் நல்ல குணத்தோடவும் இரக்க மனதான ஒரு உண்மையும் உதவும் கோரத்தோடு அவர் வாழ்ந்திருக்காரு. அதனால் நான் ஒரு மருத்துவ பணியில் இருந்தோம். இவர் வரும்போது 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இங்கே வெயிட் இருந்து நான் அமைதியை தேடிட்டு போயிருக்கேங்க. அதுதான் என்னோடய நோக்கம். ஏதாவது நான் ஒரு 15-20 ஆண்டு காலம் இங்கே சென்னையில் மருத்துவ பணி வேலை பார்க்குறேன். என்றைக்கு நான் வந்தது வர்றதும் இல்லை, அவரை நான் சந்தித்ததும் இல்லை, சந்திக்கிறதுக்கான நேரம் இல்லை. அவர் இறந்ததுக்கு பிறகு டெய்லி எனக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போவாங்க. இன்றைக்கி எனக்கு ஓய்வு தேவை, மன நிம்மதி தேவை அப்படின்னு ஒரு 40 நாளைக்கு பிறகு என்னுடைய முகத்தை அலங்காரப்படுத்திக்கிட்டு எனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரமாக இங்கே நான் உட்காந்துருக்கேங்க. இந்த இது வந்து எனக்கு கண்டினியூவாக என்னுடைய வாழ்நாளில் கண்டினியூவாக அது தொடரும் கணங்க, தொடருவேன். என்னுடைய மன அமைதிக்கு இது ஒரு மிகப்பெரிய இடமாக நான் பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம். கேப்டன் வந்து ஜாதி மதம் இனம் பார்க்காம அவர் வந்து எங்களை எல்லாரையும் வழி நடத்தினார். இன்றைக்கி வந்து மசூதியில் போய் பார்த்தாலும் பொதுமக்கள் தான் அங்கே வாசலில் நிற்பாங்க. இஸ்லாமியர்னால் இஸ்லாமியர் மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க கிடையாது. அனைத்து மதத்தவரும் நோம்பு கஞ்சின்றது நாங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவோம். அது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கேப்டன் வந்து இஸ்லாமியர் மீதும் கிறிஸ்தவர் மீதும் மிகப்பெரிய ஒரு பற்று உள்ளவர்.
அதனால் அவருடைய ரம்ஜான் நோன்பு அப்பவும் சரி ரம்ஜான் அப்பவும் சரி அந்த பண்டிகையை வழக்கமாக நாங்கள் தலைமை கழகத்தில் நாங்கள் கொண்டாடுவோம். அவருடைய இதுக்கு இறப்புக்கு பிறகு அவருடைய விட்டு சென்ற பணிகளை அவர் எங்களுக்கு வழிகாட்டிய பணிகளை எங்கள் தொண்டர்களாகிய நாங்கள் அனைவரும் இதை தொடர்ந்து பின்பற்றுவதற்காக நாங்கள் இதை செய்கிறோம். பொதுமக்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக உள்ளது. விஜயகாந்த் சார் இப்போ இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க நினைக்கிறேன்? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம தொண்டர்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து வழிகாட்டுனதை நல்ல சிறப்பாக செய்கிறாங்கன்றது எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சிருப்பாங்க. ஆனால் இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. அதாவது இத்தனை நாள் வந்து நிகழ்ச்சி வந்து நடக்கும், ஆனால் தொடர்ந்து 30 நாளும் கொடுப்பது வந்து இதுதான். ஆமாம், அவர் விட்டு பண்ண பணியை அதை விட சிறப்பாக செய்யணும் நாங்கள் செய்கிறோம். ஸோ பொதுமக்கள் வெறுமனே இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, அனைத்து மதத்தவரும் அனைத்து சாதியினரும் மனிதர்களாக வந்து அந்த நோன்பு கஞ்சம் வந்து உண்டு மகிழ்ந்துட்டு போகிறாங்க. இதை எத்தகைய ஒரு செயலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மதத்தை எல்லாமே கடந்து மதத்துக்கு எல்லாமே அப்பாற்பட்டு ஒரு மனிதம் போற்றும் ஒரு செயலாக ஒரு நிகழ்வாக தான் இதை நம்ம வந்து பார்க்க முடியும். இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's number one travel brand.